ஹாய், திஸ் இஸ் ஸ்வேதா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டா க்ளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாண்டா க்ளாஸோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் நிக்கோலஸ். ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கி நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து இந்த சாண்டா க்ளாஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பை பர்த்லேயே வந்து இவர் ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்து இவர் பிறக்கிறாரு. ஸோ இவர் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் வந்து இந்த செயின்ட் நிக்கோலஸ். ஸோ இவரோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் சர்ச்சில் தான் வளர்றாரு, ஒரு கிறிஸ்டின் சர்ச்சில் தான் வந்து இவர் வளர்றாரு. ஸோ இவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட என்ன ஒரு பொருள் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுவார். இவருக்கு தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருவார். யார் என்ன கேட்டாலும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டார், எல்லாருக்குமே கொடுத்துருவார். ஸோ அப்படி நிக்கோலஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கும் நிறைய வந்து டொனேட் பண்ணிருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி ஜெர்சலம் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ போற வழியில வந்துட்டு அந்த ஜெர்சலம்ல வந்துட்டு நைட் ஆயிடுச்சு, ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் நைட் ஒரு நைட் தங்கிக்கிட்டோமா, இந்த மாதிரி நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்சலம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. அவங்களும் ஓகே ஃபைன் பரவாயில்ல, நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட் அங்க இருந்திருக்காரு. அந்த வீட்டுல இருந்து யாரும் பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா, மூணு பொண்ணுங்க, ஒரு அம்மா இருந்திருக்காங்க. ஸோ மூணு பொண்ணுங்க அவங்க வீட்டில் பார்த்தா அவர் வந்து அங்கே நைட் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அப்பா வந்து செயின்ட் நிக்கோலஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப வறுமையில் இருக்க என்னோட பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஜெர்சலம் பொறுத்தவரைக்கும், அந்த ஊர் பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்சலம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படி கல்யாணம்லாம் அவங்க வந்து ப்ராஸ்டியூட்டாக போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு மூலை நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துணும், இல்லைனா இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. டௌரி அப்படின்றது வந்து பெரிய இதுவாக இருந்துச்சு அந்த காலத்தில், எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு டௌரி வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, எல்லாருமே நிறைய டௌரி கேட்கறாங்க, என்னால் அவ்வளோ கொடுக்க முடியாது, எனக்கு எந்த வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் என்ன இருந்தாலும் கொடுத்துருவார்ல. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்க எல்லா காசு எல்லா பொருட்களையும் அன்றைக்கி நைட்டு போய் விற்றுட்டு ஒரு மூணு சாக்ஸில் வந்து அது எல்லாத்தையும் தங்க காயினாக மாற்றி எல்லாத்தையும் அந்த சாக்ஸ்குள்ளே போட்டு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. காலையிலேருந்து சரி நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காலையில் எழுந்தோடனே அவங்க வீட்டு பக்கத்தில் மரத்தில் போய் பார்க்குறாங்க, பார்த்தா மூணு சாக்ஸ்லையுமே வந்து தங்கம் இருக்குது, இதெல்லாமே கடவுளோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டுக்காரு. அப்போ அவங்க ஊரில் இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை நேற்று நைட்டு உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் வந்து இதை பண்ணார், அவர் எப்படி இருந்தால் இல்லை இல்லை அது வந்து கடவுளோட வேலை இல்லை, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார், அப்புறம் இப்படி தாடி வச்சிருந்தா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் தான் வந்து ஊ நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தார் செயின்ட் நிக்கோலஸ், அவர் தான் அதை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஷாக் ஆகுறாரு, ரொம்ப சந்தோஷமும் படுறாரு. என்னோட ஊருக்கு அடிச்சிட்டு ஆஃப்கோர்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. அப்புறம் இந்த ஊருக்கு வராரு, இங்கேயும் நிறைய டொனேட் பண்ணுறாரு, நிறைய கஷ்டப்படுறவங்க சர்ச்சுக்குன்னா சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, அது அங்கே இருக்க புவர் பீப்புளுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் இப்போ நம்ம வந்து மைக்ரேட் ஆகி போய் வேற ஒரு நாட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம், கரெக்டாக அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேற ஒரு நாட்டில் இருந்து வர ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே தங்குறதுக்கு இடம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ என்ன இந்த மாதிரி இவர் வந்து சாக்ஸ் இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாரோட மத்தியிலையும் வருது. ஸோ எல்லாருக்குமே இவரை பற்றி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஜெர்சலம்ல இவரை பற்றி தெரியுது. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் இருந்த நாட்டில் டர்க்கிலையும் வந்து இவரை பற்றி எல்லாருமே நிறைய பேசப்படுறாங்க. அப்புறம் இவர் வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இறந்து போயிடாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்துட்டு ஒரு மேகசின் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, ரைட். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது, அன்னோன் பர்சன் கிட்ட வருது, நேமா அதுக்கப்புறம் அட்ரஸ் எதுவுமே வந்து அங்கே இல்லை. ஸோ ஃப்ரம் அட்ரஸோ இல்லை நேமோ இல்லை, அவங்ககிட்ட வந்து ஒரு லெட்டர் வந்து சேருது. ஸோ இந்த மேகசின்ஸ் இது பண்ணுறவங்கக்கிட்ட ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருந்தார், டர்க்கியில் வந்து வாழ்ந்தார். ஸோ அவரை பற்றி எல்லாமே எழுதப்பட்டிருக்கு, இந்த மாதிரி அவர் கிஃப்ட் கொடுப்பாரு, அந்த அந்த ஜெர்சலம் நடந்த ஸ்டோரி எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நல்லா இருக்கே, இதை வந்து நம்ம ஏன் வந்து நம்ம நியூயார்க்கில் இருக்கவங்க கிட்ட வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து இந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்தீங்கன்னா, இந்த இயர் எண்ட் அவர் வந்து இறந்தது எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6. ஸோ டிசம்பர் 6 தான் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவர் இறந்த நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுத்துப்பாங்களாம். ஸோ டிசம்பர் 6 தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சாண்டா க்ளாஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இப்போ என்னோட குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இந்த இயர் ஃபுல்லாக ஒழுங்காக இருந்தாங்கன்னா டிசம்பர் 6 அன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்க கேட்குற கிஃப்ட்டை அவங்களுக்கு தருவாங்க, அந்த மாதிரி வந்து இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6 அன்னைக்கு இந்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேகசின்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பப்படுது. இதில் இது
இது வந்து வேர்ல்டு வைடு எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஓகே நியூயார்க்கில் தெரியுது, அமெரிக்காவில் மேபி பக்கத்து கண்ட்ரி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலாந்தில் வந்து இது தெரிஞ்சிருக்கலாம், டர்க்கியில் தெரிஞ்சிருக்கலாம், எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கலாம். இங்கிலாந்தில் இது வந்து எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து இது அமெரிக்காவுக்கு வந்து சேர்த்துக்க மாட்டேது, இது வந்து இங்கிலாந்தில் தெரிய வந்திருக்கு. இங்கிலாந்தில் தான் வந்து இவரோட பேர் வந்துட்டு செயின்ட் நிக்கோலஸ் டேவை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு ராஜா ஒருத்தர் ஒரு கிங் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செயின்ட் நிக்கோலஸை வந்துட்டு சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு. ஸோ இந்த டே வந்து இவர் கிறிஸ்டின் தானே, இவர் ஏன் டிசம்பர் 6 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணோம், கிறிஸ்மஸ் அன்னைக்கே நம்ம இதை வந்து இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து டிசம்பர் 25 அன்னைக்கு இந்த டேவை வந்து மாற்றி வைக்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து டிசம்பர் 25 அன்னைக்கு சாண்டா கிளாஸ் டே அந்த மாதிரி மாற்றின, கிறிஸ்மஸ்ன்றது வேறு சாண்டா கிளாஸ் டே அப்படின்றது வந்து மாற்றினது இவர் தான். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 6 லஞ்சு சாண்டா கிளாஸ் அப்படின்னு இவருக்கு பேர் கொடுத்தது வந்து இவர் தான். ஸோ இங்கே வந்து அந்த பேர் ரீச் ஆகும்போது சாண்டா கிளாஸ்ன்ற பேரில் தான் ரீச் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து கொக்கோ கோலா கம்பெனி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோகோலோட லோக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரெட் வித் ஒயிட்ல தான் இருக்கும், அது வரைக்கும் வந்து கிரீன் கலர் தான் சாண்டா கிளாஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ கோலா கம்பெனியால் அவர் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு மாதிரி, ஆனால் உண்மையில அவர் க்ரீன் தான் போட்டிருப்பாரு, இவங்களால வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டமே டோட்டலாக மாறப்படுது. என்னன்னா இவங்க சேல் பண்ணுறதுக்காக இவங்க பிராண்டோட லோகோவா அந்த மாதிரி இவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னா லைக் சாண்டா கிளாஸ் வந்து கொக்கோ கோலா குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து மேகசின்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட டைம், ஸோ இதை வச்சு அவங்க வந்து இந்த தீம் பேஸ் பண்ணி வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ வேர்ல்டு வைடு வந்து கொக்கோ கோலா இருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்குமே இது போய் சேருது. ஸோ இப்படிதான் இந்த கிறிஸ்மஸ் இந்த சாண்டா கிளாஸ் டே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து சாண்டா கிளாஸ் கதை, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.